தகைசால் தமிழர் நல்ல கண்ணு. தகைசால் என்ற வார்த்தைக்கு ஏற்றது போலவே அவரது செயல்களும் இருக்கின்றன என்பதில் மறுப்பதற்கு இடமில்லை. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முகமாக விளங்கும் நல்ல கண்ணுவின் சிந்தனை மக்களின் நலனை சுற்றியே இருக்கும். பணம் சலுகை என தனக்கு எது கிடைத்தாலும் அதனை கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் செலவழிப்பதை அவரது முடிவு என்பதற்கு சில சம்பவங்கள் சாட்சி. சுதந்திர தின விழாவன்று நடந்த சம்பவமும் அதனை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவே இருக்கிறது. சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுடன் சேர்த்து 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். விருதை பெற்றுக்கொண்ட நல்லக்கண்ணு அதே போல் காசோலையையும் வாங்கிக் கொண்டார். 10 லட்சத்துடன் தான் தயாராக வைத்திருந்த 5000 ரூபாய்க்கான காசோலையையும் சேர்த்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார். விருதுக்குரிய பணத்தை முதலமைச்சரிடமே வழங்கியது ஏன் என நல்லக்கண்ணுவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அந்த பணம் மக்களுக்கு பயன்படட்டும் என்றும் மக்களுக்கு பணம் செல்வதே சரியானதாக இருக்கும் எனவும் நல்லக்கண்ணு பதிலளித்தார். தனக்கு கொடுக்கப்படும் சலுகைகளை அவர் திருப்பிக் கொடுப்பது இது முதல் முறை கிடையாது. சிறிய அளவிலான நிதியோ அல்லது பெரிய அளவிலான நிதியோ எதுவாக இருந்தாலும் நல்லக்கண்ணுவின் ஒரே தீர்வு அதனை திருப்பி கொடுப்பதாகத்தான் இருந்துள்ளது. 2004 நல்லக்கண்ணுவின் பிறந்த நாளையொட்டி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நிதி திரட்டி அவரிடம் 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பணத்தை முழுவதுமாக கட்சிக்கே அளித்துவிட்டார் நல்லக்கண்ணு. 1 கோடி ரூபாயை வைத்து நான் என்ன செய்ய என்று நல்லக்கண்ணு கேட்டதே அவரது எளிமைக்கு ஒரு உதாரணம். இது மட்டுமில்லாமல் கட்சி சார்பில் கார் வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்த போது தனக்கு அதெல்லாம் வேண்டாம் என மறுத்துவிட்டதாக கூட அப்போது தகவல்கள் வெளியானது. 2007 வீட்டு வசதி வாரியத்துக்குரிய வீடு ஒன்றில் வாடகையின்றி வசிப்பதற்கு நல்லக்கண்ணுவுக்கு அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் நான் வாடகை செலுத்திதான் வசிப்பேன் என உறுதியாக கூறிவிட்டார் நல்லக்கண்ணு. அதே போல் 2008 அப்போதைய முதல்வர் கலைஞர் நல்லக்கண்ணுவுக்கு அம்பேத்கர் விருது வழங்கினார். அப்போது அதனுடன் சேர்த்து அவருக்கு வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாயை அவர் தனக்காக பயன்படுத்தவில்லை. பாதி தொகையை கட்சிக்கும் மீதி தொகையை விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் வழங்கி தனது பெருந்தன்மையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தார். விடுதலை போராட்ட தியாகிகளுக்கான பென்ஷனை நல்லக்கண்ணுவுக்கு வழங்க முடிவு எடுத்த போது அதற்கும் மறுப்பு தெரிவித்து விட்டார். நாட்டுக்கான கடமையை செய்தேன், அதற்காக ஓய்வூதியம் வழங்குவது நியாயமில்லை என பேசியிருக்கிறார் நல்லக்கண்ணு. ஒருமுறை தனது வருமானம் குறித்து பேட்டி ஒன்றில் கூறிய நல்லக்கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியில் முழுநேர ஊழியராக இருப்பவர்களுக்கு அலவன்ஸ் கிடைக்கும் என்றும் அதில் தனக்கு 2500 ரூபாய் வருமானம் வருவதாகவும் அதே போல் அரசு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற அவரது மனைவிக்கு 4500 ரூபாய் ஓய்வூதியம் வந்துள்ளது. இதை தாண்டி தனக்கு என்ன தேவை இருக்கிறது என கேட்டிருக்கிறார் நல்லக்கண்ணு. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதாவது கட்சியைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என எந்த பதவியில் இருந்தாலும் தங்கள் வருமானத்தை கட்சிக்கு கொடுக்க வேண்டும். நல்லக்கண்ணு ஒவ்வொரு முறையும் கட்சிக்கு நிதியை கொடுத்து வந்த நிலையில் இந்த முறை மக்களுக்கே கொடுத்து விட்டார். இவரது எளிமையான தோற்றத்திற்கும் பெருந்தன்மைக்கும் எப்போதுமே ரசிகர்கள் உண்டு. அரசியல் வட்டாரத்தில் அனைவராலும் மதிக்கப்படும் நபராக நல்லக்கண்ணு வலம் வருகிறார். தனது கொள்கை என்ன என்பதை செயல்கள் மூலம் வெளிப்படுத்துவதை அவர் தவறவிட்டதே இல்லை.